நாம என்ன பண்ண போறோம்னா இந்த முட்டையை வச்சி எக் பிரெட் ஆம்லெட் பண்ண போறோம். அது ரெண்டு விதமா பண்ண போறோம். ஒன்னு ஸ்வீட் அண்ட் தென் இன்னொன்னு ஸ்பைசி. ஓகேங்களா? ரெண்டு டைப்பும் நான் இப்ப பண்ணி காட்ட போறேன். ரொம்ப சிம்பிள் தான். एक्चुअली ஸ்வீட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாலே நாலு இன்கிரிடியன்ட் தான். சோ மெயின் வந்து எக் பிரெட் மில்க் அண்ட் sugar. 1 கப் sugar எடுத்துர்க்கேன். பாத்தீங்கன்னா மில்க் வந்து ஒரு 2 ஒரு 1.5 கப் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் பீஸ் இருக்கல ஸ்லைஸ் வந்து இந்த இதுக்குள்ள ஃபுல்லா போற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மில்க் மில்க் ஆட் பண்ணிடுங்க. அண்ட் தென் sugar sugar போட்டுக்கறேன். நான் கொஞ்சமா போட்டுக்கறேன். எனக்கு sugar கம்மியா இருந்தா போதும். உங்களுக்கு அதிகமா வேணும்னா நீங்க அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எக் நான் ஒரு 2 எக் ஊத்துறேன். இதா நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. அந்த sugar-உம் அந்த egg-உம் வந்து நல்லா வந்து mix ஆகணும். இந்த மாதிரி நல்லா வந்து சக்கரை பால் முட்டை மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. எல்லாம் மூணும் நல்லா blend ஆகணும். இப்போ ஒரு தவா வெச்சுக்கோங்க. நான் ஹீட் பண்ணிட்டேன். அதல கொஞ்சமா பட்டர் வந்து அப்ளை பண்றேன். இப்போ பிரெட் சைஸ் எடுத்து இப்போ நம்ம mix பண்ணி வெச்சோம் இல்லையா பால் முட்டை சக்கரை அதுல வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா டிப் பண்ணி அத வந்து இந்த ஸ்டவ்ல அப்படியே கொஞ்சமா பட்டர் போட்டுக்கலாம். பாத்துக்கோங்க எடுத்து அப்படியே நான் திருப்பி போட்டிருக்கேன். இதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க நம்மளோட ஸ்வீட் எக் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனானே எடுத்துருங்க. நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் salt சேர்த்துக்கலாம். அரைச்சு வச்சதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல முட்டையை உடைச்சு ஊத்திக்கணும். ஒரு 2
ரெண்டு முட்டையும் உடைச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமா salt போட்டுக்கறேன் கொஞ்சமா pepper போட்டுக்கறேன் கொஞ்சமா மிளகாய் தூள் இந்த கொத்தமல்லி தழை கொஞ்சம் வெச்சோம்னா அது போட்டுக்கலாம் கொஞ்சம் onion போட்டுக்கறேன் இது எல்லாத்தையும் போட்டு தவா ஆன் பண்ணிட்டேன் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் இருந்தாலும் ஓகே தான் நீங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் இல்லனா ஓகே நீங்க ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த எக் வந்து இந்த தவால ஊத்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க தவா ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க மாரி கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க ஃபோல் பண்ணி திருப்பி போட்டு அது மேல கொஞ்சம் பட்டர் போட்டு விட்டுக்கோங்க இப்போ இந்த சைடு ரோஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ திருப்பி போட்டு என்ன பண்ண போறோம் ஒரு ஸ்லைஸ்ல நம்ம அரைச்சு வெச்சோம் இல்லையா புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் வந்து நம்ம சீஸ் எடுத்து வெச்சோம் இல்லையா चीज़ स्लाइसर வெச்சிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுறோம் பாருங்க டூ சைடுஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த கார்னர்ஸ் கூட நீங்க வந்து ரோஸ்ட் பண்ணனும் இப்போ ரெண்டு கரண்டி எடுத்து வச்சி பாருங்க இதுதான் நம்மளோட சீசி அண்ட் ஸ்பைசி பிரெட் எக் ஆம்லெட் சூப்பரா வந்திருக்கு சூப்பரா வந்திருக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ